ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரியல்மி தரப்புலேருந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி ஜிடி நியோ 3T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதோட டிசைன்லாம் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதில் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், ஸ்னாப் ட்ராகன் 870 அப்படின்ற ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு 1.5 வருஷமாக இந்த ப்ராசர் வந்து நீங்கள் நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் ரிப்போர்ட்டோ எதுலுமே பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் மற்ற 888 or 888+ கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. இது வந்து 865 ஓவர் கிளாக் வெர்ஷனாக இருந்தாலும் கேமிங், மல்டி டாஸ்கிங் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டை வைஸ் பார்க்கும்போது 30,000 ரூபா, 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் வருதுல 23rd, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலுக்கு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது அப்போ தான் சேல் ஓப்பன் ஆகுது. அப்போ 7,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் தராங்க, இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர். ஓகேவா? ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு இல்லை ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா 30,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு 22,993 ரூபா, அதாவது 23,000 ரூபாய்க்கு உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து 23,000 ரூபான்னு பார்க்கும்போது டபுள் ஓகேவாக தெரியுது. பட் உங்கள்கிட்ட கார்டு எதுவும் இல்லாமல் 30,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லாம் சொல்கிறேன், யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிஸ்பிளேன் பார்க்கும்போது 6.62 இன்ச் E4 ஆம்லா டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்டில் யூஸ் பண்ண டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 6.62 காமனாக ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சிறுசும் கிடையாது, ஒரு மீடியமான ரேட். ஏன்னா ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் வச்சுருக்கேன், அந்த ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா அதே டிஸ்பிளே ரேட்டு தான். ஸோ 120Hz ஆம்லோ டிஸ்பிளே, அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரைமரி 64 MP சென்சார், இதில் வந்து ஓஎஸ் கிடையாது, வெறும் இஏஎஸ் மட்டும்தான், எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓஎஸ் அந்த லோ லைட்டில் இருக்கட்டும், வீடியோ வந்து ரொம்ப சேர்க்கலாமல் இருக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த ஓஎஸ் லெவல் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக அந்த ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெடினஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் கிடைக்காது. ஏன்னா நான் வந்து ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் அம்மா யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருப்பேன். அதில் இஏஎஸ் இருக்குது, நல்லா தான் பண்ணும். அது எப்படி பண்ணும் அப்படின்னா ஒய்ட் ஆங்கிளில் வீடியோ எடுத்து அதை க்ராப் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு தரும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி, அந்த டீட்டெயிலஸ் வந்து அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க முடியாது இஏஎஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓஎஸ் வந்து இதில் கிடையாது. அடுத்து 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ, செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா. செல்ஃபி கூட நான் பெரிய லெவலில் குறை சொல்ல மாட்டேன், பட் ஒய்ட் ஆங்கிளும் மேக்ரோவும் அது சரியில்லை. அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி, 80W சார்ஜர். உங்களுக்கே தெரியும் அவங்க டாக் சார்ஜன்பாங்க, சூப்பர் புக் சார்ஜன்பாங்க, ரியல்மி, ஓப்போ, விவோலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சார்ஜிங் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா 30-40 நிமிஷத்தில் ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும்பா. LPDDR4X ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் இருக்க போது, டைப் சி கொடுக்க போகிறாங்க, டூயல் சிம் இருக்க போது. இதில் ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G பேண்டுன்னு பார்க்கும்போது 9 5G பேண்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதுக்காண்டி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஃப் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 22,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆம்லா டிஸ்பிளே உங்களுக்கு நல்ல ஒரு வியூவிங் ஆங்கிளை கொடுக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன், பேட்டரியும் பெருசாக கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் ஸ்பீடும் நல்லாயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 22,000 ரூபாய்க்கு ஓகே. அதே மாதிரி மேஜர் அப்டேட் 2 வந்துடும், ஆண்ட்ராய்ட் 13 and 14, அதுக்கப்புறம் கொடுப்பாங்களான்றது ரியல்மிக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு வாங்கலாம். பட் 30,000 ரூபாய்க்கு கொடுத்து உங்கள்கிட்ட கார்டு எதுவும் இல்லை 30,000 ரூபாய்க்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். அதுக்கு மார்க்கெட்டில் நிறையா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுவும் பிக் பில்லியன் டேஸில் ஆஃபர்ஸ்லாம் வரும், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என் Pixel 6a இருக்குது, iPhone 11 இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஏன் வாங்கினேன்னா 30,000 ரூபான்ற போது கண்டிப்பாக கேமராவில் ஓஎஸ் இருக்கணும். ஓகேவா? அது இதில் கிடையாது. ஒய்ட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்கன்னா மினிமம் 30 MP கொடுக்கணும். ப்ரைமரிக்கு செகண்டரிக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வரும். நான் ஏன்னா நான் லைவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு 2 விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது பெர்ஃபார்மன்ஸில் நான் குறை சொல்ல மாட்டேன் 30,000 ரூபாய்க்கு. பட் கேமரா வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த 30,000 ரூபா ரேஞ்சில். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நண்பா. உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்க. கார்டு ஆஃபர் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டை வாங்கி பை பண்ணிங்கன்னா ஒரு ப்ரோஜனம் ஆகல. 3 வேரியன்ட் இருக்குது, 6128, 8128, 8256. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் போனீங்கன்னா 8256, 8 6128 நின்றுங்க.
அப்படி அதிகபட்சம் வேணும்னா 8256 பேருங்க, அந்த 8128 வேணாம், ஏன்னா அதுக்கு 2GB ரேம்னால ஒன்றும் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட போகிறதில்ல, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. மற்றபடி நம்ம டெலிகிராம் லிங்க்கு, கேண்டிட் சந்துரு இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கீழே கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்குள்ளே எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ணுறேன் நண்பா, ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 3 சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போடையே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர ஒப்புரை ஆயிரும், அதுக்கப்புறம் ஃபுட் சேனலுக்கும் சினிமா சேனலுக்கும் வீடியோ ரெடி பண்ணணும், திருப்பி காலையில் பார்த்திங்கன்னா டெக் சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணணும், கண்டென்ட் எழுதணும். ஸோ இத்தனை வேலையில் இருக்குது, அதனால தான் நிறையா பேர்த்துக்கிட்டால ரிப்ளை பண்ண முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பா, பை.